தமிழா நினைவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் வெரைட்டி, நல்லா சூடா மொறுமொறுன்னு ஒரு வெங்காய பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு அரைஞ்சி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 1/5 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறதுனால பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வரும். வாங்க இப்போ மாவு மிக்ஸ் பண்ணலாம். 1 பவுல் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 50 கிராம் அளவு இருக்கும். அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். காரத்துக்கு கொஞ்சமாக சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், வேணான்றவங்க விட்டுடலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துக்கலாம். மாவில் எல்லா பக்கமும் உப்பு காரம் படுற அளவுக்கு நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா அடியில் இருக்க மாவெல்லாம் எடுத்து கிளறிக்கலாம். இப்போ தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் பிசையணும். மாவில் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா அந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு தனியாக இது மேலே தூண மாதிரி சேர்த்து பிசைஞ்சோம்னா எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். மாவு பதம் எப்படி இருக்கணும்னா கையில் எடுத்தால் மொத்தமாக வரணும், உதிர்த்து விட்டால் இந்த மாதிரி தனித்தனியாக பிரியணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கோடா மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசறி எண்ணெயில் விட்டுடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிடும். கொஞ்சம் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் வந்து இந்த மாவை சேர்த்துக்கணும். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணோன்னா பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அது ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு தட்டில் வச்சுருக்கேன், அதில் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்ச ஐட்டங்கள் செய்யும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா நல்லது. ஏன்னா எண்ணெயை நம்ம முதல்ல நிறைய ஊற்றிட்டு அதே எண்ணெயை திருப்பி திருப்பி அந்த டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி பொருட்கள் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அம்சமாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். நன்றி, வணக்கம்.